பேராசிரியர் பேராசிரியர் பேசுங்க, கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். இந்த புதிய கல்வி கொள்கை என்று 2020 கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு 2019 ஒரு முன் வடிவமைப்பு தந்திருந்தார்கள். அதில் நம்ம போன்றவர்கள் அனைவரும் நல்ல முறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும், இதை தடுக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்தோம். அதை யாரும் கவனித்ததாக தெரியவில்லை. அதே நேரத்தில் மக்கள் அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டுத்தான் இந்த கொள்கையை கொண்டு வருகிறோம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டு அதையே அப்படியே ஒரு மாற்றமும் இல்லாதபடி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே நண்பர்கள் அனைவரும் இந்த கருத்தை மனதில் வைத்துக் கொண்டு மாற்றங்கள் செய்யாதபடி அப்படியே நமக்கு தீர்ந்து வருகின்ற அளவில் கொண்டு வருகிறார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரை எனக்கு சரியாக தொடர்பு கிடைக்காத காரணத்தினால் நான் பேச முடியவில்லை. உயர்கல்வி சம்பந்தமாகத்தான் பேசுவதாக இருந்தேன். இருந்தாலும் பலர் அதை பற்றி பேசியது கேட்க முடிந்தது, நான் தான் வர முடியவில்லை. உயர்கல்விக்கு யார் வருவார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளிக்கல்வி தொடர்ந்து அதிலிருந்து மேற்கல்விக்கு தான் வர வேண்டும். பள்ளிக்கல்வியை விட்டு மேற்கல்விக்கு நாம் யாரும் வர முடியாத அளவிற்கு இந்த கல்விக் கொள்கை இருக்கிறது. அது யார் வர முடியாமல் என்றால் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவர்கள் வர முடியாது. அவர்கள் வர முடியாதபடி தடுக்கிறார்களே தவிர, நண்பர் அப்துல் ரஹீம் பேசும்போது சொன்னார் மாணவர்களுக்கு கேடுன்னு. எல்லா மாணவர்களுக்கும் கேடு கிடையாது. எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு தான் கேடே தவிர மற்ற மாணவர்களுக்கு கேடு கிடையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவிற்கு தான் இந்த கல்விக் கொள்கை மாற்றப்பட்டிருக்கிறது, அது வகுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த கல்விக் கொள்கையில் எஸ்சி எஸ்டி ஓபிசி என்ற இந்த நிலையை ஐயா பேசலாம், இணைப்பில் இருக்கீங்களா? ஐயா இணைப்பில் இருக்கீங்களா? ஐயா ஐயா பேசலாம், பேசுங்க. அதான் இடையில ஏதோ மாறி போயிருது. எஸ்சிடிஜி என்று ஒன்றை திரும்ப திரும்ப அந்த கல்விக் கொள்கையை படித்து பார்த்தால் ஒவ்வொரு இடத்திலும் எஸ்சிடிஜி என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கார்கள். இந்த நாள் வரை அப்படி ஒன்று கிடையாது. இது எதை குறிப்பிடுகிறது என்று கேட்டால், இப்பொழுது அண்மையில் மேல்நிலையாளர்களுக்கு வருமான குறைவு இருந்தால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொன்னார்கள் அல்லவா, அதே போன்று இங்கே எல்லா வகையிலையும் அவர்களுக்கு நல்ல உதவி செய்யற அளவிற்கே வருகிறது. முன்னுரிமை அங்க போய் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். கடைசியில் முடிவுரையில் கூட அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் கூட எஸ்சிடிஜி என்பதை குறிப்பிட்டது. நோக்கம் ஓபிசியை தவிர்க்க வேண்டும், எஸ்சிஎஸ்டியை தவிர்க்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறது. இதை நம் இளைஞர்கள் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, திராவிட இயக்கங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அமைப்பு பேசினார்கள், நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அது நம்மோடு நின்றுவிடக்கூடாது. கலைஞர் அவர்கள் இந்த சுதந்திர கொடியை ஏற்றுவதற்கு உரிமை வேண்டும் முதல்வருக்கு என்று வருகின்ற பொழுது எல்லா முதல்வர்களையும் கேட்டு நான் போராடுகிறேன், நீங்களும் சேர வேண்டும் என்று சொன்னார். அதே போன்று நாம் போராடுகின்ற பொழுது பிறரும் நம்மோடு இணைந்து போராட வேண்டும் என்பதற்கு நமது மாநிலத்தில் மட்டுமல்ல, ஏதாவது நான் பேசுறது கேட்கிறதா?
கேக்குது பேசுங்க ஐயா பேசலாம் கேக்குது பேசுங்க அதாவது கலைஞர் அவர்கள் எப்படி எல்லாத்தையும் சேர்த்தாரோ அதே போன்று பிற மாநிலங்களில் இருக்கின்ற இளைஞர்களையும் இந்த ஓபிசியை தவிர்க்கிறார்கள் என்பதையும் முக்கியமாகவும் எஸ்சி எஸ்டியை தவிர்க்கிறார்கள் அவர்களை கெடுக்கிறார்கள் என்ற அந்த முக்கியமான கருத்தை நாம் சொல்வதற்கு தவறிவிடக்கூடாது. இந்த நிலையில் நாம் பார்த்தால் இவர்கள் வார்த்தை ஜாலம் போட்டிருக்கிறார்கள். இதை யாராவது நம்மை தவிர வேற யாரோடமும் கொடுத்து இதை படிக்க சொன்னால் நாம் எல்லாருமே பைத்தியம் என்று முடிவுக்கு வருவார்கள். நாம் எதிர்க்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இந்த வார்த்தை ஜாலத்துக்கு மத்தியில் என்ன இருக்கிறது என்றால் சில நோக்கங்கள் என்று போட்டு உள்நோக்கங்களை வைத்திருக்கிறார்கள். அதான் முக்கியம். அதை ஆழ்ந்தவர்களுக்கு தான் அந்த உள்நோக்கம் தெரியும். நம்ம நாட்டில் உள்ளவர்கள் நம்ம நாட்டுக்கு வெளியே உள்ளவர்களையும் நம் நினைப்போடு சேர்ந்து வராதவர்களை கையில கொடுத்து படிச்சு பார்க்க சொன்னால் இது நன்றாக இருக்கும் என்றுதான் சொல்வார்கள். இதை ஏன் எதிர்க்கார்கள் என்று சொல்வார்கள். ஆகவே எழுத்தில் அப்படி இருக்கிறதே தவிர அது நோக்கத்தில் உள்நோக்கத்தில் அவர்கள் இந்த கீழ்பட்டவர்கள் பின்தங்கியவர்கள் யாரும் முன்னுக்கு வராதபடி பண்ண வேண்டும் என்பதில் மிக கஷ்டமாக இருக்கிறார்கள். அதோடு ஆசிரியர்கள் இந்த கல்லூரி படிப்பும் பல்கலைக்கழக படிப்பில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதை பற்றி தான் சொல்கிறார்களே தவிர அவர்கள் அந்த பணிக்கு வருவதற்கு முன்பு பயிற்சி உண்டா அவர்களை எப்படி தேர்ந்தெடுப்போம் என்பதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஏனென்றால் அதை சொல்ல போனால் அதில் இடஒதுக்கீடு கேட்பார்கள். ஆகவே மௌனமாக இருந்துவிட்டு அவர்களுக்கு வேண்டியவர்களே கொண்டு வந்து அங்கே வைத்து விட்டு அந்த காவி முறையில் எல்லாத்தையும் உள்ள வைத்து விட்டு அவர்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் தான் பாடத்திட்டத்தை போடுவார்கள் என்பது போன்று பல கருத்துக்களை சொல்வதோட நோக்கமே காவி மயமாக்குவதற்காக அவர் செய்கின்ற அந்த முறைதான். இந்த தொழிற்பயிற்சி தொழில் கல்வி என்று தவறாக ஒரு நோக்கத்தில் வருது. மேலிருந்து வாரியா படிப்பவர்களுக்கு ஒகேஷனல் ட்ரைனிங் ஒகேஷனல் எஜுகேஷன் என்றால் அப்படி தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது தொழிற்கல்வி தொழில் பயிற்சி என்று சொல்கிறார். அதை பார்க்கின்ற பொழுது ஏதோ தொழில் பயிற்சி கொடுப்பவர்களை கெடுக்கிற நாம் சொல்கிறோம் என்பது போன்று ஒரு தோற்றம் இருக்குது. அப்படி அல்ல, நாம் எல்லாம் அந்த மனு நீதிப்படி நாம் எல்லாம் வேலை செய்ய வேண்டும், இழிவான வேலைகளையும் செய்ய வேண்டும், அவர்கள் மேலே இருந்து நமக்கு தலையை ஆட்ட வேண்டும், மாவரைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மளை தவற வைத்து அதிலிருந்து நீங்கள் தொழில் கல்விக்கு போங்கள் என்று சொல்கிற அளவில் பள்ளி கல்வியும் சரி உயர் கல்வியிலையும் அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருந்து கொண்டே இருக்கிறது. இது தவிர முக்கியமாக வேண்டியது நிதி வசதி எந்த வகையிலும் நிதி வசதி பண்ணாதபடி வேற எந்த வசதியும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நிதியே இல்லாதபடி அப்படி நிதி வந்தாலும் அதை திருடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது. இப்பொழுது இந்த கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு போட்ட அந்த குழுவில் ஒரு உறுப்பினர் அவர் வந்து ஒரு பட்டம் பெற்றதாக தவறான ஒரு சான்றிதழ் கொடுத்திருக்கார் என்று இப்போ 2 நாளுக்கு முன்பு தான் அந்த பல்கலைக்கழகமே அறிவித்திருக்கிறது. அந்த அளவிற்கு பட்டமே பெறாதவர்கள் பொய் சொல்கிறவர்கள் அவர்களெல்லாம் போட்டு இந்த காவியமயம் ஆக்குவதற்காக முறையில் இதை செய்கிறார்கள். செயல்படுத்துகின்ற முறையில் எக்ஸலன்ஸ் என்று சொல்கிறார். எக்ஸலன்ஸ்ங்கிறது உங்களுக்கே தெரியும் பொழுது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு எக்ஸலன்ஸ் கிடைப்பதில் மிகுந்த இடர்பாடு இருக்கிறது நிதி மற்றும் பல வகைகளில். அதே நேரத்தில் கல்லூரியே தொடங்காதபடி கல்வி கழகங்களே தொடராதபடி பல்கலைக்கழகத்தை தொடராத இருந்த ஒருவருக்கு ஒரு குழுவினருக்கு செல்வாக்கு காரணமாக அவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று அவருக்குள்ளே நிதியெல்லாம் கொடுத்தார்கள். அது ஏற்கனவே தெரிய ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு இடையில் வந்த ஒரு விஷயம். இந்த அளவிற்கு அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு நிதி கொடுப்பதும் அவர்களை பாதுகாப்பதும் பிறரை தடுத்து நிறுத்துவதும் தான் இவருடைய நோக்கமா இருக்கிறது. ஆகவே நீங்க பார்த்தீர்களா வெறுப்பு உணர்வை உருவாக்குறார்கள். இப்போ நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுனால முஸ்லீமையும் சேர்த்து சொல்றேன். எஸ்சி எஸ்டி முஸ்லீம் இந்த 3 பேர்லையும் பிற இந்துக்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு வெறுப்பு வருவதற்காக சிஏஏ கொண்டு வந்தார்களே, அதில் முஸ்லிம்களை மட்டும் தவிர்த்து மற்றவர்களை சேர்த்து கொண்டார்கள். இதெல்லாம் வந்து ஒரு சாணக்கிய முறை. அதாவது யார் யாரால் கொல்ல வேண்டுமோ 4 பேர் இருந்தால் முதல் ஒரு ஆளை வைத்துக்கொண்டு 3 பேரை அவர்களும் சேர்த்து வைத்துக் கொள்வார்கள். அந்த ஒரு ஆளை மட்டும்தான் தாக்குவார்கள்.
அவன் போனதுக்கு அப்புறம் அடுத்தவருக்கு வருவார்கள். ஆகவே நாம் ஏதோ இன்றைக்கு முஸ்லிம்களை தாக்குகிறார்கள் என்று சிரித்து கொண்டு யார் இருந்தால் அது நாளைக்கே நமக்கு வந்து சேரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அளவிற்கு எஸ்சி முஸ்லீமத்தை இப்போ இப்பொழுது தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை கடுப்பதற்கான எல்லா முயற்சியிலும் இருக்கிறார்கள். பிறர் இந்த மூன்று பேர் பேர்லையும் ஒரு வெறுப்பை உருவாக்குவதற்காக பிற இந்துக்களுக்கு சொல்கிறார். இப்ப நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பாபர் மசூதி இடித்து விட்டார்கள், சரி. நேற்று இந்த செங்கோட்டையில் என்று பேசுகிறார்கள், ஏன் செங்கோட்டையை அவர் இடிக்கவில்லை? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அவர்களுக்கு எது எது சௌரியமா இருக்கிறதோ அதுகளை வைத்துக் கொள்கிறார்கள், எது எது அசௌகரியமாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் ஏதாவது அது போன்று இருக்கிறது. இந்த செங்கோட்டை போன்று யாரும் ஒருத்தர் கட்டப்போறதில்லை, இந்த இவர்களாலும் கட்ட முடியாது, அதில் என்னென்று கம்பீரமாக பேச்சு கொண்டு இருக்கிறார்கள். இது தவிர சம உரிமை, ஈக்குட்டி இன்க்ளூசிவ்னு ஒரு வார்த்தையை போடுகிறார்கள். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறது. இதை யாரும் படித்து பார்த்தால் இப்படி அருமையான கருத்து இருக்கின்ற இந்த கல்விக் கொள்கைகளை ஏன் அவர்கள் தவிர்க்கிறார்கள்? அப்படி அல்ல, அந்த இன்க்ளூசிவ் சொல்கிறதிலும் இந்த ஈக்குட்டி என்று சொல்வதிலும் அந்த எஸ்சி டிஜி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நமக்கு நீங்க எல்லாம் அந்த கல்விக் கொள்கையை திரும்ப படித்து பார்க்க வேண்டும். எஸ்சி டிஜி ஏ வருகிறது பார்த்தால் அதில் உயர் ஜாதிக்காரர்களை இவர்களோடு இணைத்து இவர்களுக்கு வர வேண்டிய பணத்தை உயர் ஜாதிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு, உதவியை கொடுப்பதற்கு தான் நடந்து கொண்டே இருக்கிறது. தவிர இந்திய மொழி என்கிறார்கள், இந்திய மொழியில இந்தி கூட அவர்கள் சேர்க்கவில்லை, சமஸ்கிருதத்தை தான் சேர்க்கிறார்கள். இந்த சமஸ்கிருதத்தை சேர்க்கிறதுக்கு நான் ஒரு பாவாணருடைய ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். சம்னா சேர்க்கிறது, கம்னாலும் சேர்க்கிறதான், இந்த சோஃபா கம் பெட்னு சொல்லுவோம். சியுஎம் சரி எஸ்டிஎம் சரி கம்னா சேர்க்கிறது. அப்பதான் அவரு பாவாணர் சொன்னாரு, இது வந்து சேர்த்து கூட்டி சேர்த்த மொழியே தவிர இது தனி மொழி இல்லை, இது தனி மொழி இல்லை, அது பழமொழி இல்லை என்று சொல்வார். சம்ஸ்கிருத சேர்க்கிறது, கும்முன்னா கும்புறது, கூட்டுறது, கும்மி அடிக்கிறது, எல்லாமே கூட்டுறது தமிழ்லே இருக்கிறது கும்புங்கிறது. சம்ஸ்கிருத கிருதன செய்யறது, சேர்த்து செய்த மொழியே தவிர இது ஒரு தனி மொழி அல்ல, ஒரு பழமையான மொழி அல்ல என்பதை சொன்னார். இந்த நிலையில் நாம் சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கிறது. இவங்கள் சொல்றது ஒரு கருத்து, ஒரு அருமையான கருத்து. என்ன கருத்துன்னா, யூ மஸ்ட் நோ எவ்ரி திங் அபவுட் சம்திங் அண்ட் சம்திங் அபவுட் எவ்ரி திங்கிற மாதிரி எல்லாத்தையும் நிரவலாக மல்டி கல்ச்சரல் இதெல்லாம் இருக்குது, எல்லாம் பாடத்திட்டங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று வேலை என்னவென்றால், ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது போன்று சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது என்பதை நான் அவர்களால் ஏமாற்ற முடியாது என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். அதற்கு இளைஞர்கள்லாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி நமது பாவேந்தருடைய ஒரு முக்கியமான ஒரு இரண்டு வரிகளை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் இதை விடாப்பிடியாக தொடர்ந்து வர வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன். விழிப்போரே நிலை காண்பார், விதைப்போரே அறுத்திடுவார், களை காண்தோறும் அழிப்போரே அரைஞ்செய்வார். இப்ப களை வந்திருக்கு, நீங்க வந்து விழிச்சு பிரயோஜனம் இல்லை, நீங்க வந்து விதைச்சு பிரயோஜனம் இல்லை. விதைச்சது அது உரம் போட்டு நீர் விடுவதெல்லாம் வீணாக போய்விடும். எப்பொழுது என்றால் களை காண்தோறும் அழிப்போர் இல்லாது இருந்தால், களை காண்தோறும் அழிப்பவர் இல்லாது இருந்தால் களை காண்தோறும் அழிப்போரை அறஞ்செய்வார். அந்த அறத்தை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடாப்பிடியாக இதில் நாம் என்று நமது மாநிலம் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, பிற மாநிலத்தில் விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள் எல்லாம் நம்மளோடு இணைந்து அவர்கள் பணி செய்து இந்த கல்விக் கொள்கையை தகர்த்தறிய வேண்டும் என்று கேட்டு நன்றியுடன் முடிக்கின்றேன். வணக்கம்.